அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை ஆடாதொடை. இந்த மூலிகையை ஆடாதோடா எனவும் அழைப்பார்கள். நீண்ட முழுமையான ஈட்டி வடிவ இலைகளையும் வெள்ளை நிற பூக்களையும் உடைய ஒரு குறுஞ்செடி வகையை சார்ந்ததாகும். கிராமப்புறங்களில் வேலியில் வைத்தும் வளர்க்கப்படுகின்றது. பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் வளர்கின்றது. இதனுடைய இலை, பூ, வேர், ஈர்க்கு ஆகியவை மருத்துவ பயன் உடையவை. இந்த ஆடாதோடா ஆடாதொடை என்ற மூலிகையின் இலையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். ஆடாதொடை பண்ணமை அறுக்கும் வாதமுற் கோடா கோடி சுரத்தின் கோத்தொழிக்கு நாடின் மிகு தெளிந்த சன்னி 13 விளக்கும் அகத்து நோய் போக்கும் மறி. சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். ஆடாதொடை இலையினால் சுபாதிக்கம், வாததோஷம், பற்பல காரங்கள், சன்னிபாதம், வயிற்று நோய் போன்றவை நீங்கும். சளி, தும்மல், வயிற்றுப்பூச்சி, வயிற்று நோய் போன்றவை நீங்கச் செய்யும். இதனை சூரணமாக செய்து கால் முதல் அரை தேக்கரண்டி அளவு தேன் சேர்த்து தினம் 2-3 வேளை கொடுக்க சுப சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்தும். இதன் அளவை அதிகப்படுத்தி கொடுக்க வாயை குமட்டி வாந்தியை உண்டாக்கும். இதனால் கபத்தையும் வெளிப்படச் செய்யும். அல்லது 1 அல்லது 2 தோளா இடையுள்ள ஆடாதோடா இலையை குறுக அறிந்து, அதாவது சிறுக சிறுக அரைத்து ஒரு மண் செட்டியில் அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு அரைப்படி நீர் விட்டு நன்றாக வீசும்படியாக சுண்ட காய்ச்சி அதனை வடிகட்டி வேலைக்கு 1 அவுன்ஸ் வீதம் தினம் 2 வேளை சிறிது திப்பிலை சூரணமும் கலந்து இதனுடன் தேன் சேர்த்து குழைத்து சாப்பிட்டு வர இரத்தம் சுத்தியாகும், கபத்தை கரைக்கும், மூச்சு விடுவது சிரமத்தையும் நிவர்த்தி செய்யும். குழந்தைகளுக்கு வயதுக்கு தக்கவாறு இதன் சூரணத்தை அல்லது ரசத்தை 10 முதல் 20 துளி தேனுடன் கலந்து கொடுக்க இந்த மூலிகையானது பித்த சீதலத்தையும் விரைவில் குணப்படுத்தும். காய்ச்சலுக்கு விசேஷமாக மருந்துகள் செய்து பயன்படுத்தி வருகின்றார்கள். அவற்றை பார்ப்போம். ஆடாதோடையின் இலையின் ஈர்க்கு, நிலவேம்பு, சீந்தில் கொடி, பேய்ப்புடல், வெட்பாலை அரிசி இவைகளை வகைக்கு கால் பலமாக எடுத்து ஒரு மண் சட்டியில் அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு கால்படி நீர் விட்டு நன்றாக அடுப்பில் வைத்து சிறு தீயாக எரித்து நன்றாக வீசும்படியாக சுண்டக்காய்ச்சி அதனை வஸ்திரத்தில், அதாவது துணியில் வடிகட்டி வேலைக்கு 1 அவுன்ஸ் வீதம் தினம் 2-3 நாட்கள் கொடுக்க சுரம், குளிர்ஜரம் போன்றவை குணமாகும். மற்றொரு முறை உள்ளது, அதையும் பார்ப்போம். ஆடாதோடா இருக்கு திப்பிலி, சுக்கு, சிற்றேரத்தை, ஓமம், கண்டங்கத்திரி இவைகளை வகைக்கு அரைபலமாக எடுத்து முன்பே சொன்னது போல் ஒரு பழைய செட்டி, அதாவது மண் செட்டியில் அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு நன்றாக வீசும்படியாக சுண்டக்காய்ச்சி வடிகட்டி வேலைக்கு 1 அவுன்ஸ் வீதம் தேன் சேர்த்து சாப்பிட தினம் 2 வேளையாக கபச்சுரம் நீங்கும். அடுத்ததாக ஆடாதோடா வேரின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். காசமுடு மந்தம் கசிந்த பித்தம் கொடுங் வாரங்கழுத்து வலி முதல் நோய் கூசியே ஓடாதிரங் கொரு நாளும் உண்டியோடியே ஆடாதோட ஊரு கஞ்சி. சித்தர் பாடிய
இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். ஆடாதோடை வேறினால் இருமல், அக்னி மந்தம், பித்தம், கஷ்டசுவாசம், சுபரோகம் போன்றவை போகும். சளி தும்மலை போகச் செய்யும். இதன் வேர்பட்டையை கபநோய் நிவர்த்தி செய்வதில் சிறந்தது. இதனை சூரணமாக செய்யும் முறையை பற்றி பார்ப்போம். ஆடாதோடா வேர்பட்டை இரண்டு பழம் எடுக்க வேண்டும். ஆடாதோடையின் பூவின் கதிர் நான்கு பழம் எடுத்துக்கொண்டு இதனுடன் பேரரத்தை, சிற்றேரத்தை, வாய் விலங்கம், சிறுதேக்கு, கோரைக்கிழங்கு, இச்சிப்பட்டை, கருமஞ்சள், மிளகு, கண்டங்கத்திரி, உலர்ந்த இலை வகைக்கு இவைகளை ஒரு பழமாக எடுத்துக்கொண்டு இதனுடன் காஞ்சொறி வேர், தூதுவளையின் உலர்ந்த இலை இவைகளை இரண்டு பழமாக வகைக்கு எடுத்துக்கொண்டு இதனுடன் அரிசி திப்பளம், அரிசி திப்பிலி மூன்று பழமாக எடுக்க வேண்டும். மேலும் இதனுடன் கோஷ்டம், காட்டாத்திப்பூ இவைகளை வகைக்கு அரை பழம் எடுத்துக்கொண்டு இவைகளை நன்றாக இடித்து பொடியாக செய்து அதனுடன் அரை பழம் சாம்பிராணி எடுத்து நன்கு கலந்து புட்டியில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். இதனை வேளைக்கு அரை ரூபாய் அளவு எடுத்து சுத்தமான பசும் பாலில் கலக்கி தினம் இரு வேளை என 10 முதல் 20 நாட்கள் தொடர்ந்து குடித்து வர சீதள சீதளம் சம்பந்தமான சுவாச நோய், இறைப்பெருமல் போன்றவை போகும். அடுத்து வரும் பதிவுகள் ஆடு தீண்டா பாலை, அதாவது ஆடு தின்னா பாலை என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.